ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோ. ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, இந்த சீசன் செவனில் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் இந்த வீட்டை விட்டு போகணும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி வந்து பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, வந்த விஜே அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பிராவோ. ஸோ ஆர்ஜே பிராவோ, நான் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கேமரா பார்த்து பிக்பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாப்புல, இது நான் அவசரத்தில் எடுத்த முடிவு கிடையாது, என்னை தயவு செஞ்சு கூப்பிடுங்க, நான் இந்த விளையாட்டை கண்டினியூ பண்ண விரும்பலை, என்னை கன்ஃபர்மேஷன் ரூமுக்கு கூப்பிட்டுங்க, நான் பிக்பாஸ் கிட்ட பேசணும், எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு கூப்பிட்டாலும் சரி, ஆனால் தயவு செஞ்சு கூப்பிட்டுருங்க, எனக்கு இங்கே விளையாட விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவர் எடுத்த முடிவால் இந்த பிக்பாஸ் கேம் பயங்கர சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேஞ்ச் இருக்க போகிறது கிடையாது, ஒரு மண்ணும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் ஏன் இவர் வந்து இந்த கேமை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அந்த ஐஷு அண்ட் மாயா அவங்க சொன்ன கருத்து இவரோட மனசில் மேபி பாதிச்சிருக்கலாம், அதை இவர் வந்து வெளியே காட்டாமல் இது காமிச்சா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஜட்ஜாக இருக்கும்போதே வந்துட்டு ஒரு தீர்ப்பு வந்து சூப்பராக கொடுத்தார், பட் இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த ரெண்டு பேரோட நேமை ஸ்பாயில் பண்ண விரும்பலை, அதாவது மாயா பூர்ணிமாவோட நேமை ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. ஸோ அதனால் மேபி நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரான்னு நான் தெரியல. ஆனால் இவர் வரும்போது புல்லட்டில் வந்து பயங்கர மாசாக கிளம்புறங்கின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வெறித்தனமாக அதிரடியாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காப்புல, இது ஒரு பயங்கரமான ஏமாற்றம் தான். ஏன்னா இவர் அவசரப்பட்டு குவைட் பண்ணிட்டார், நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டார், அவங்க அமுச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் எஸ்கேப், அவங்க வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ இது எங்கே போய் முடிவு போகுதுன்னு தெரியல, சரி பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த டைமில் இவர் பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி பவா சொல்லதாரி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பார், ஃபஸ்ட்டே அவர் எடுத்திருந்தால் அனன்யா சேவாக இருப்பாங்க, மேபி இப்போ வரைக்கும் கண்டினியூ கூட ஆயிருக்கலாம். பட் கொஞ்சம் லேட்டாக வந்து பவா சொல்லதாரி நான் வெளியே போகிறேன்னு சொன்னதுனால அனன்யா வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இவர் வெளியே போகிறேன்னு சொல்கிறதுனால, இவர் சப்போஸ் வெளியே போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பூர்ணிமாவும் ஐஷுவும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.